மேம் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் 7/9/2020 அன்று உங்களுக்கு தமிழ் தேவை நடக்கும். இதனுடைய மதிப்பெண் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மிட்டம். அப்போ மதிப்பெண்கள் பார்க்கும்போது 50 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும். இருக்காமல் எந்தெந்த இயலில் தேர்வு நடத்தப்படும்னா இயல் 1, இயல் 2 இந்த 2 பாடத்தில் உள்ள கேள்வி பதில் தயார்படுத்தி கொள்க. இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். இருக்காமல் நான் ஒரு முறை 1 மார்க்கு 2 மார்க் மட்டும் ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருக்காமல் சரியா குழுவில் விடுபட்ட வரிசை தேர்ந்தெடுக்கிறீர்களே, குழு 1 நாவாய் என்பது பொருள் கேட்டன சில நாவாய் கீழே தோணி இருக்கு பங்கம் சொல்லுவாங்க. நாவாய் தோணி கப்பலுக்கு வளமுடைய பேர் பார்க்கும்போது நாவாய், அடுத்து பங்கம் என்ன கப்பல் சொல்லுவாங்களே, அடுத்தது மரம் மா, அடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க மானு எழுதுவீங்க. குழு 3 துறை விருத்தம், அதில் பார்க்கும்போது தாலிசை துறை தாலிசை விருத்தம் சொல்லுவாங்க. அடுத்தது தன்வினை, அடுத்து காரணவினைக்கு இடையில பார்க்கும்போது என்ன சொல்லுவது பிறவினை, என்ன சொல்லுவீங்க பிறவினை எழுதுவீங்களா. அப்போ 1 ஆப்ஷன் 1 என்ன சொல்லுவா, ஆ 1 வந்து வங்கம், 2 மானம் மானு, 3 தாலிசை, 4 என்ன சொல்லுவீங்க பிறவினை. இருக்கா தமிழ் பிடித்துவது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. சிற்றிலக்கியம் தமிழ் பிடித்துவது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது கேட்டேன்னு சொல்லுவேன் சிற்றிலக்கியம். சரி அடுத்து பார்க்கும்போது விடப்பட்ட இடத்தில் பொருத்தமான விடை வரிசை குறிப்பிடுங்க. இருக்கலாம் சரி டேஸ் இனம் 3 இனம் வண்ணங்கள் மொத்தம் 100 வண்ணம், வண்ணம் வந்தாவே 100 இருக்கா, இனம் வந்தாவே 3 இனம் வண்ணம் 100 டேஸ் குணம் 10 குணம் வனப்பு மொத்தம் 8 அதில் என்னது ஆ 3வதுக்கும் ஆ 3, 100, 10, 8 சரியானதா. சரி அடுத்தது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, தேச இவடைகள் பயின்றவரும் நயங்கள் என்ன சொல்லுவீங்க. இப்போ பார்க்கும் நயங்கள் பார்க்கும்போது முதல்ல பார்க்கறது காலம், காலம் வந்த மோனை இருக்கா மோனை இருக்கா மோனை. அடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லு எதிகை எபு மோனை எதிகை எபு இருக்கா மோனை வரும் கா வந்தாவே மோனை. அடுத்தது எதிகை எபு இதில் மாற்றி கொடுத்துருக்கான் எதிகை மோனை ஈபு இருக்கா அதுதான், இருந்தாலும் அதில் மாற்றிக்கணும் மோனை எதிகை இபு ஆப்ஷன் தான் சரியானது. பொக்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடையா மனப்பு ஒளியா மனப்பு சிந்தாமணி அடி போட்டுட்டு சிறுக்குடன் இலக்கணும் இருப்பு அடியா யா இறுதியில் ஆ வந்தாவே அது ஈருக்கட்டு எதிர்மறை பெச்சம் ஒளியா யா பிரிக்கும் போது ஈ கூட்டல் ஆ வருது சிந்தா இத்து கூட்டல் லா வருது. அப்போ ஆ என்ற இடத்து வந்தாவே ஈருக்கட்டு எதிர்மறை பெச்சம் இருக்காங்க. சரி அடுத்து பார்க்கும்போது 2 மார்க் கொஸ்டின் இருக்கா குறிவினா, அதில் குறிவினா பார்க்கும்போது நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தரே. அப்போ நாங்கள் பேசும் மொழி நீங்கள் பதில் என்ன மாதிரி நாங்கள் பேசும் மொழி தென்னிந்தியாவில் பிறந்த திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததே எழுதுவேன். இருக்காம தமிழோவியம் கவிதையில் உங்களுக்கு மிகவும் உயர்த்த அடைகள் குறித்து எழுதுக. இருக்க இதில் உங்களுக்கு தமிழோவியம் கையில் பயன்படுத்திக்கோங்க. அதில் பார்க்கும்போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. மானிட மேன்மையை சாத்திடம் குரல் மட்டமே போதுமே ஓதி நட, இந்த குரல் இருக்கலையே என்ன நடைகள் அனைவருடைய அனைவராலும் இருக்கப்பட்டதே இது சொல்லுங்களே. குரல் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் குரலானது தமிழ் மொழியில் எழுதியிருந்தாலும் அதன் மொழி காலம் தேசம் பண்பாடாகிய வரையறைகளை தாண்டி உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான நீதியை பேசுகிறது. பார்க்கும்போது என்னது காலத்தின் சரி பண்பாடின் சரி அனைவருக்கும் என்னது பொதுவான நீதி என்ன பண்ணது நமக்கு பேசுகிறது என்பது அதில் சிறந்ததுதான். மனிதன் மேன்மை அடைய வேண்டும் என்பதே அதன் முதன்மை குறிக்கோள். மனிதன் ஒவ்வொரு மனிதன் பார்க்கும்போது மேன்மை அடைய வேண்டும் என்பதே அதற்கு முதன்மையாக குறிக்கோளாக கொள்கிறது. எனவே மாடோட மேன்மையினை பெற திருக்குள் ஒன்றே போதும். மனிதர்கள் மேன்மை சிறப்படையது தேவை திருக்குறள் தேவையானது, அதனை கற்று வல்லவர் குறிப்படி நிற்க அதற்கத்தகையின நெறிப்படி நடந்தால் வாழ்க்கை மேன்மேறும். அப்போ பார்க்கும்போது மனிதன் திருக்குறள் அதாவது திருக்குறள் எதற்கு கொடுத்தாங்க உலக பொதுமான திருக்குறள் ஆனது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சிறப்பு பெறுவதற்கு திருவள்ளுவர் அதாவது என்ன கிமோண்டை தமிழாக திருவள்ளுவர் போதித்துள்ளார். அதன்படி வாழ்வில் கற்றால் அதன்படி நாம் நடந்தால் வாழ்க்கை எப்பொழுது என்ன படம் சிறப்பு அடையும் இந்த குழுக்கு பொறுத்தானதாகும். இருக்காம சரி கண்ணி என்பதன் விளக்கம் யாது, கண்ணி என்பது எனவே
பூக்களை இரண்டு இரண்டு பூக்களாக வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு என்ன பேர்? கண்ணி. அது போல தமிழ்ல இரண்டு இரண்டு அடைகளை கொண்டு எதிர்கால தொடுக்கப்படும் செயல் வகைக்கு என்ன பேர்? கண்ணின்னு சொல்லுவாங்க. இருக்க அடுத்தது பார்க்கும்போது, கணினி சார்ந்த நீங்கள் அறிந்த ஏதேனும் ஐந்து தொழிற்சங்களை எழுதுக. கணினி சார்ந்த தொகை என்ன சொல்லுவேன்? லேப்டாப். உதாரணம் லேப்டாப் என்ன சொல்ல தமிழ் மடிக்கணினு சொல்லுவாங்க. கிராக் செதுக்கி. இருக்கா அடுத்து பார்க்கும்போது, ஃபோல்டர் உரை, ப்ரௌசர் உலாவி, கர்சர் ஏவி, இது போன்ற தமிழ் சொற்கள் உங்களுக்கு எளிமையான முறையில் எழுதலாம். இருக்கா அகமாய் புறமாய் இலக்கிய இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் இலக்கியங்களில் பாடப்பொருள்களாக இவ்வாறு உணர்த்தன. அவை இலக்கியங்களுக்கும் இலக்கங்களுக்கும் என்ன உணர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன எழுதுவீங்க? அகமா புறமா இலக்கியங்கள் அமைந்த சொல்லும் இலக்கியங்களில் பாடப்பொருள்களாக இவ்வாறு உணர்த்தவனை அவன் கேட்டன. சில தமிழ் இலக்கியங்களில் பாடப்பொருள்களாக அடிப்படையில் அமைபவை காதலும் வீரமும் ஆகும். காதலானது காதலும் வீரமும் தான். தமிழ் மக்களின் உள்ளம் சார்ந்த அகவாழ்வையை காதல் என்றும், உள்ளம் சார்ந்த உள்ளத்தால் சார்ந்த அகவாழ்க்கையை நாம் வாழக்கூடிய உள்ளத்தால் வாழக்கூடிய வாழ்க்கை காதல் என்றும், வீரம் கொடை முதலானவை சார்ந்த வாழ்க்கை புறம் என்றும். வீர பார்க்கும்போது மனிதனுக்கு என்ன வீரத்தை செய்ய வெளியே காணக்கூடியது உள்ளத்தை வந்து அகம் என்றும், வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வாக வெளியே நடக்கக்கூடியது என்ன செய்ய வீரம் கொடை. கொடை நினைவு பிறகு கொடுத்து உதவுதல் கண்ணடைப்படல அது அனைத்தும் புறம் என்று குறிப்பிட்டு அவற்றை இலக்கணம் வகுத்து கொடுத்தார்கள். தமிழ் இலக்கணம் உணர்வுகள் வகனம் கொடுத்தவர்கள் யார்? அகத்தையும் புறப்பொருளையும் சார்ந்த நமக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் நம்முடைய முன்னோடிகள் தான். அவ்வாறான இலக்கணங்கள் பொருள் இலக்கணங்கள் எனப்படுகின்றன. அகத்தில் கடவியல் கற்பியல் எனும் பகுப்பு உள்ளது. எனவே இவ்வாறு நுட்பமாய் வாழ்வில் சார்ந்த முறைகளை இலக்கணமாக வடித்து கொடுத்த உயர்வான மொழி எந்த மொழி? நமக்கு தமிழ் மொழி என்பதை படிகள் விட்டுகின்றன. இருக்க மனிதனுக்கு அகத்தையும் புறத்தையும் நமக்கு அகத்தையும் புறத்தையும் வாழ்க்கை இருமுறை பகுத்தவர்களான நம்முடைய தமிழ் முன்னோர்கள் தான். இருக்கா அகத்தினது காதலை கொண்டது, வீரம் கொடை என்பது புறத்தை வெளிப்பட காட்டுவது. இது அவர் வகுத்து கட்டி விடுவது நம்முடைய தமிழ் முன்னோர்கள் தான் படுத்தக்கூடியது. அடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டை எடுத்துக்காட்டு எழுதுக. இருக்கா செய், அவன் செய்தான் என்பது செய்வினை. இருக்கா அடுத்தது செய்வித்தான், அவன் செய்வித்தான் என்பது எனது செயற்பாட்டு வினை. இது போன்ற துணைவினைகளாக கருதப்படுகிறது. துணைவினாக கருதப்படுவது செய் வை அண்ணு, இதெல்லாம் துணைவினைகளாக கருதப்படுகிறது. சரியா அடுத்து பார்க்கக்கூடியது என்னது? வீணையோடு வந்தால். இருக்கா இது என்னது? வேட்டு முறுப்பு. என்ன வேட்டு முறுப்பாக? ஓடு என்ற வேட்டு முறுப்பு என்னது? வெளிப்படையாக வந்ததால் என்னது? வேட்டுமை தொடர். கிளியே பேசு ஏ அழைத்தல் பொருள் வந்தால் அது என்ன தொடர்றது? வெளித்தொடர். கிளியே பேசு என்பது என்ன தொடர்றது? வெளித்தொடர்மா. இருக்க அடுத்து பார்க்கும்போது இருப்பலாம் இல்லையா? ஏழு என்ன கொடுத்துருக்காங்க? மிசை. இது அப்படியே பார்த்துக்கலாம், ஒரே டைம் பார்த்துக்கலாம். இதை சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, போக முடியாது இல்லையா? ஏழு டூல மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன சொல்லுவீங்க? கீழே. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்னது? கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாத இது புழை. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாத இதாக கருதப்படுவது நான் சொல்ல மட்டும் கவனிச்சுக்கோங்க. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாத இது புழறே. பொருத்தமான விடை தேர்க. பொருத்தமான நீர் என்று அமையாத உலகு, அதை யார் சொன்னது? திருவள்ளுவர். நீர் என்று அமையாத யாக்க, யார் சொன்னது? அவ்வையார்தான். மாமலை போட்டது இளங்கோடையாக்கும் மூன்றும் சரிதான். மூன்றும் சரிதான். பொருத்தமான எடுத்துருக்க கதை அலுவலகத்திலிருந்து விரைவாக என்ன சார் வந்தான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வருகிறான். அப்ப என்ன சார் வந்தான் வருகிறான். இருக்காம மல்லல் மூதூர் பயபயந்து கோடிட்டு சொல்லின் பொருள் என்ன? அப்படின்னா மல்லூர் மல்லல் என்பது பொருளை குறிக்கிறது. எது குறிக்கிறது? பழத்தை குறிக்கிறது. இருக்காம சரி இதுல குறிவனா பார்க்கும்போது என்ன சொல்லுங்க? கூபல் என்று அழைக்கப்படுவது எது? கூபல் என்று அழைக்கப்படுவது ஒவ்வொரு மண்ணிடத்தில் தோண்டப்படும் நீர்நிலையை குறிக்கிறது. ஒவ்வொரு மண்ணிடத்தில் தோண்டப்படும் நீர்நிலை குறிக்கிறது கூவல். உங்களது பள்ளியை சுற்றில் நீர்நிலைகள் பெயர்களை குறிப்பிடுவது தெரியும். என்ன சொல்ல? கிணறு, குளம், ஆறு, ஏரி போன்ற சொல்லுகளை சொல்லலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சிலமா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருகிற கொஸ்டின் கேட்கிறாங்களே. உடலால் அழையும் உயிரால் அழிவார் என்றால் யார் சொன்னவர்? திருமூலர். ஆம், போதிய உணவில் என்னது? உடல் நாடகப்படும் நடைபெறும் நோய் நோய்கள் அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும். அப்ப நோய் பார்க்கும்போது உடம்புல என்ன தேவை? உணவேணும், ஆற்றல் தேவை. அப்போ உணவில் உடல் மெழுந்து வரும். அப்ப நாளையில நோய் அழைத்துச் செல்வதற்கு சமமானது. அறநிலையில் அவ்விடத்திலிருந்து உயிர் நீங்க விடும். உடல் அவ்விடத்திலிருந்து உயிர் நீங்க விட அவ்விடலிருந்து என்ன பண்ண உயிர் நீங்க விடும். நடந்து உணவு பழமையும் தேவையும்
பண்மை வலிமையும் திண்மையும் பெற்று திகழும் முறையில் உயிர் நீடத்தில் எடுத்து நிற்கும். இதனை நன்கு வந்த குழற்பலனால் உண்டை கொடுத்த உயிர் கொடுத்தோர் என்று தம் புறநாட்டு கூறுகிறார். அப்போ உண்டின்ற பொருள் என்று உணவே. அப்போ உங்கள் உடலுக்கு தேவையான உணவு, உணவுனால எல்லா நோய்களையும் எதிர்ப்பு சக்தி கொடுத்து உடலினால் உடல் அதாவது உடல் அழியாத அளவுக்கு உடல் அழியாத வரைக்கும் இருக்கக்கூடியது உணவு தான். அந்த உணவு என்ன பண்ணால் தோறும் பாதுகாக்க வேண்டும். சத்தான உணவுப் பொருட்கள் நாம் உண்டு வந்தால் என்ன பண்ண நோய் வராமல் நமக்கு உயிர் பிரியாத அளவுக்கு என்ன பண்ண உணவு நம்ம பாதுகாத்துக் கொள்கிறது. உணவே மருந்து சொல்லிருக்காங்கன்னே நமக்கு மருந்தாக இருக்கக்கூடியது உணவு தான். அந்த உணவே நம்ம என்ன பண்ண மருந்தாக உட்கொண்டால் எந்த நோயிலிருந்து நம்ம என்ன பண்ண பாதுகாத்துக் கொள்ளலாம். இது சரியாமல் சரி நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்புமை கூறுகிறது கேட்டன சிலவர். நிலையான வானத்தில் தோன்றும் மறையும் காட்சிக்கு என்ன சிலவர் எருமை நீரில் இறங்கி நெருங்கும் போது நீரில் வானை மீன்கள் என துணி எழுந்துக்கு என்ன அந்த காட்சிக்கு என்ன சொல்ல நிலையான வானத்தை தோண்டி மறை காட்சிக்கு பெரிய புராணம் உண்மையாக சொல்லியிருக்கேன். இருக்காம அடுத்தது மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நில காடும் உடையதரன் இக்குள் கூறும் நாட்டின் அறங்கள் யாவை அப்படின்னு கேட்டன சிலர். மணி போல தெளிந்து நீர் என்ன மணி போல தெளிந்து நீர் பரந்த நிலப்பரப்பு உயர்ந்த மலைகள் அழகிய நிழலுடைய காடுகள் அழகிய நிழலுடைய காடுகள் இருக்காம இதில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் பலவல் தெரியவும் குறிவனம் பத்திரமலையம் சரி மண்டே உனக்கு மீண்டும் ஒரு முறை சொல்றோமா மண்டே நடைபெற தேர்வானது 50 மதிப்பெண்கள் தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வை சரியான முறையில் சனிநாயகர் 2 நாட்களும் பயன்படுத்தி தேர்வு நல்ல முறையாக எழுதுவதற்கு வாழ்த்துக்கள். 50 மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துகிறேன். இந்த பாடத்துடைய இது என்னென்ன பாடங்க அப்படின்னு கேட்பீங்க L1 L2 2 பாடத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் தயார்படுத்திக் கொள்ளுங்க. சரியா மிக்க நன்றி.